நகைகளையும் ஆபரணங்களையும் அணிவதில்லை. இந்த முடிவு எனது கழக உடன்பிறப்புகளுக்கு பிடிக்கவில்லை. கடந்த பல ஆண்டு காலமாக என்னுடைய கழக உடன்பிறப்புகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் என்னை சந்திக்கும் போதெல்லாம், உங்களை இப்படி பார்ப்பதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனவே உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஏதாவது நகை அணிய வேண்டும், யாரோ உங்களை பற்றி ஏதோ சொன்னார் என்பதற்காக நீங்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும், உங்களை பழித்து பேசிய கருணாநிதியும் அவரது குடும்பமும் இன்றைக்கு பல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள், பல சட்ட நடவடிக்கைகளுக்கும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் ஆளாகியிருக்கிறார்கள், எனவே அவர்கள் ஏதோ சொன்னார்கள் என்பதற்காக நீங்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது கழக உடன்பிறப்புகள் என்னை வற்புறுத்தி வந்தார்கள். ஆனாலும் நான் இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. தேர்தலில் 13ஆம் தேதி வெற்றி அறிவிப்பு வந்ததும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய பெரும்பான்மைக்கப் போகிறது என்ற செய்தி வந்ததும் பலர் அன்று வீட்டில் கூடிவிட்டார்கள். அப்போது சில கழக உடன்பிறப்புகள் என்னை பார்த்து, நீங்கள் இப்போதாவது எங்களுக்காக உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும், இப்போதாவது நீங்கள் நகை அணியவில்லை என்றால் நாங்கள் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு இங்கேயே தீ குளிப்போம் என்றார்கள். எங்கள் கழக உடன்பிறப்புகள் சொன்னால் செய்து விடுவார்கள். பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் கழக உடன்பிறப்புகள் தீ குளித்து பலர் மாண்டு போயிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. எனவே இது என்னை திகைப்படைய செய்தது. ஒரு மகிழ்ச்சிகரமான நேரத்தில், சந்தோஷமாக வெற்றியை கொண்டாட வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு காரணத்திற்காக ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாதே என்பதற்காக எனது முடிவை மாற்றிக்கொண்டு அவர்களுக்காக நான் காதில் தோடு அணிய ஆரம்பித்தேன். இப்படி நகை அணிவதால் கழக உடன்பிறப்புகளின் உயிர் காப்பாற்றப்படும் என்றால் நான் எனது முடிவை மாற்றிக்கொள்ள தயார் என்று சொல்லி 14ஆம் தேதி முதல் நகை அணிய ஆரம்பித்தேன்.